உங்கள் தமிழ் பாலு சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். கொஞ்ச நாளாக என் ஃபோன் கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருந்தது, அதனால் ஒரு டெக்னிக்கல் பண்ணி என் டச்சு ஒர்க் ஆகாததுனால என் ஃபோனில் ஒரு டெக்னிக்கல் பண்ணியிருக்கேன். அந்த டெக்னிக்கலை காமிக்கிறேன், நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. லட்சக்கணக்கில் ஃபோன் வாங்கி வச்சுருக்கவங்க இது மாதிரி டச்சு போயிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிறத நம்ம செக் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா? ஃபோனில் இருக்கிற யூடியூப்பு இல்லை ஃபோனில் இருக்கிற மெசேஜ், வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜ், வாட்ஸ்அப்பில் இருக்கிற வீடியோஸ், உங்கள் ஃபோனில் இருக்கிற மொத்த டீட்டெயிலை செக் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்கல் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம் அந்த வீடியோவை. இப்போ பாருங்கள், என் ஃபோனு டச் ஒர்க் ஆகலை, டச் ஒர்க் ஆக மாட்டேது, ஆன் பண்ணுறேன், டச் ஒர்க் ஆகலை. இப்போ நான் மவுஸை வச்சு மவுஸுக்கு ஒரு நான் ஒரு ஒயர்லெஸ் கேபிள் ஒன்று வாங்கியிருக்கேன், ஓடிஜி ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ இந்த செல்ஃபோனில் கனெக்ட் பண்ணுறேன், பாருங்கள். இதில் இதையும் கனெக்ட் பண்ணிட்டேன் ஒயர்லெஸ் கேபிளும். இப்போ ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், லாக் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் ஃபோனில் மெசேஜை போய் பார்க்குறேன், பாருங்கள். வாட்ஸ்அப்பில் வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை போய் பார்க்குறேன். தெரியுதுங்களா? வீடியோ போகுதுங்களா? பாருங்கள், வீடியோ போகுது. ரிட்டன் வரேன், திரும்பவும் கேலரியில் போய்ட்டு அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் பார்க்குறேன். பாருங்கள், அதில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறேன். ரிட்டன் வரேன், மெசேஜ் அனுப்பணுன்னா, இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணுன்னா இந்த மவுஸால் அனுப்ப முடியாது, மவுஸ் கீபேடு யூஸ் ஆகாது. இப்போ அதுக்கோசரம் இப்போ ஒரு மெசேஜ் இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், பாருங்கள் ஒர்க் ஆகுது. டபுள் டிக்கு வந்துடுச்சு, நான் ரிட்டன் வரேன். இந்த டச்சு ஒர்க் ஆகலைனாலும் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், டச் யூஸ் ஆகலை. நான் இப்போ மவுஸை வச்சு யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ண. இப்போ பாருங்கள், எங்கள் ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க, நான் ஃபோனு எடுக்க முடியாது, டச் இல்லாமல் மவுஸை வச்சு டச் பண்ணுறேன். இப்போ டச் பண்ணிட்டேன், கால் போயின்னு இருக்குது, கால் பேசின்னு இருக்கோம். பாருங்கள், இப்போ இந்த மவுஸ் வச்சு பேசுனத லாக் வேணான்னு கேன்சல் பண்ணுறேன். இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. உள்ளே இருக்கிற மெசேஜை அவங்க எடுத்துன்னு போயிட்டு ஃபோனை எடுத்துன்னு போய் கொடுத்தோன்னே கீபேடு மாத்திரன்னு சொல்லிட்டு, இது டச் ஸ்க்ரீன் மாத்திரன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இங்கே இருக்கிற நம்ம மெசேஜ், நம்ம வாட்ஸ்அப், யூடியூப் அதில் இருக்கிறலாம் மெசேஜ்லாம் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு, இதில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஃபோன் நம்பர்ஸ்லாம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு
ஒரு இமெயிலையோ இதெல்லாம் எடுத்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு இல்லை ஒரு ஒரு மெமரி கார்டு போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டுக்கணும், இல்லைன்னா ஒரு மொத்தமாக ஒரு பேக்கப் எடுத்து வச்சிங்கன்னா நல்லது. ஆக்சுவலாக எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் கீபேடை டச் ஸ்க்ரீனை மாற்றுறதுக்கு கொடுக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு யூசேஜாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது ஓடிஜி ஒயர்லெஸ் மவுஸ் கீபேட் இதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. லட்சக்கணக்கில் ஃபோன் வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஃபெயிலர் ஆகிடுச்சுன்னா இது யூசேஜாக இருக்கும் கண்டிப்பாக. ரொம்ப தேங்க்ஸ், செக் பண்ணி பாருங்கள். தமிழ் பாலு சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். என் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.